Welcome to Eezytutorials. In the lecture series la oru doubly linked list la new node end position kadaisila eppadi insert pandrathu nama paaka porom. So idha enoda doubly linked list, idha enoda last node. Yen idha last node nu solran, enoda oru node oda next part nalla irundha adu dhaan last node. So indha node ku aduthala idukku aduthala na new node insert panna poran. Idhu dhaan enoda vela. Appo idhukku enna input enakku theva n nu oru न्यू नोड ना क्रिएट பண்ணனும் அந்த न्यू நோட்ல கிரியேட் பண்ண போற இன்ஃபர்மேஷன் பார்ட் என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு வேணும் சோ எலிமெண்ட் னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அத யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்குறேன் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்ப int எலிமெண்ட் அப்படிን போட்டுட்டு printf enter the element scanf % t & element இப்படி போட்டா எனக்கு யூசர் கிட்ட இருந்து இன்புட் என்ன அப்படிங்கறதை நான் நோட்ல இந்த இடத்துல என்ன இன்ஃபர்மேஷன் பார்ட்ல போட போறேன் அப்படிங்கறது எனக்கு கிடைச்சிரும் சோ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுவேன் ஒரு நியூ நோட கிரியேட் பண்ணுவேன் மேனுவலா இந்த மாதிரி டப்பா போடுவேன் பட் கம்ப்யூட்டர்ல என்ன ஆகும் மெமரி அலோகேட் ஆகும் சோ அதுக்கு பேர் n அப்படிங்கிறதுனால n = struct nodes * malloc size of struct node இந்த கோடிங் எழுதுனா எனக்கு n ங்கற நோடுக்கு மெமரி அலோகேட் ஆயிரும் இப்போ n ஓட இன்ஃபர்மேஷன் பார்ட்ல எலிமெண்ட ஸ்டோர் பண்ணனும் சோ n arrow info = element இத செஞ்சா எனக்கு என்ன ஆகும் இன்ஃபர்மேஷன் பார்ட்ல element store ஆயிருக்கும் சோ நியூ நோட நான் ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி என்னோட doubly linked list இந்த இருக்கு இப்போ என்னோட வேலை என்ன அப்படினா இதோட லாஸ்ட் நோட பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு பேர் வைக்கணும் ஒரு பாயிண்டர் வைக்கணும் அப்பனாதான் என்னால இது ரெண்டுக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்க முடியும் சோ p அப்படின ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்றேன் அத வந்து எப்பவுமே நம்ம என்ன பாயிண்டர் கிரியேட் பண்ணாலும் நமக்கிட்ட linked list பொறுத்த வரைக்கும் ஹெட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும் சோ அத இனிஷியலைஸ் பண்றது எதுக்கு தான் நம்மளால இனிஷியலைஸ் பண்ண முடியும் ஹெட்க்கு தான் so p = head அப்படினு சொல்லி இனிஷியலைஸ் பண்றேன் இப்போ என்னோட வேலை என்னது இந்த p ய லாஸ்ட் நோடுக்கு மூவ் பண்ணனும் சோ ஒரே ஜம்ப்ல என்னால மூவ் பண்ண முடியாது சோ எவ்ரி டைம் p = p of next னு போட்டு ஒவ்வொரு ஜம்பா தான் லாஸ்ட் நோட நான் ரீச் பண்ண முடியும் சோ ஐட்ரேஷன் again and again நான் p = p of next னு போட்டா ஏதோ ஒரு பாயிண்ட்ல p வந்து லாஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணும் சோ அந்த ஏதோ ஒரு பாயிண்ட் எது p யோட நெக்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்குது சோ while p of next not equal to null p = p of next இத நான் திரும்ப பண்ணேன் அப்படினா என்னோட p பாயிண்டர் லாஸ்ட் நோடுக்கு வந்து பாயிண்ட் ஆயிரும் சோ while p of next not equal to null p = p of next போட்டாச்சு அடுத்து நாம என்ன பண்ண போறோம் இப்போ நியூ நோடுக்கும் p க்கும் கனெக்ஷன்ஸ் மேக் அவுட் பண்ணனும் அப்ப என்ன பண்ணனும் p யோட நெக்ஸ்ட்ல n ஓட அட்ரஸையும் n ஓட ப்ரீவியஸ்ல p ஓட அட்ரஸையும் எழுதணும்னா நமக்கு வேலை முடிஞ்சிரும் so p arrow next = n n arrow previous = p இது ரெண்டையும் போட்டா நமக்கு இந்த கனெக்டிவிட்டி இதாயிரும் so n ஓட நெக்ஸ்ட் பார்ட்ட null னு வைக்கணும் ஏன் அப்படினா நான் புதுசா இன்சர்ட் பண்ணியிருக்கிற நோட் தான் end நோட் லாஸ்ட்ல இருக்குது அப்ப லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கணும் so n arrow next = null so இவ்ளோ டாஸ்க் நான் பண்ணேன் அப்படினா insertion at the end முடிஞ்சிருச்சு so நான் என்ன பண்றேன் யூசர் கிட்ட இருந்து elementங்கற இன்புட்ட வாங்குறேன் so scanf % t & element வாங்குறேன் new node malloc function வச்சு கிரியேட் பண்றேன் n = struct nodes * malloc size of struct node இப்போ எனக்கு new node கிரியேட் ஆயிரும் n ஓட இன்ஃபர்மேஷன் பார்ட்ல எலிமெண்ட ஸ்டோர் பண்றேன் n arrow information = element இதுக்கு அப்புறம் so new node எனக்கு கிரியேட் ஆயிருச்சு அடுத்து लिंक लिस्ट ला लास्ट प्लेस ला p வைக்கணும் அதுக்காக फर्स्ट p = head னு வச்சிட்டு while p arrow next not = null ஏன் p not = null போடாம p arrow next not = null னு போடுறேனா இந்த லூப்புக்குள்ள எனக்கு என்ன வேலை நடக்குது p ய just பாயிண்ட் பண்ணா மட்டும் போதும் இந்த லூப்புக்குள்ளே நான் டிஸ்ப்ளே அந்த மாதிரி ஏதாவது இன்னொரு ஒரு விஷயத்தை சேர்த்து பண்ணேன் அப்படினா இந்த இடத்துல p not = null னு போடணும் just p ய மட்டும் லாஸ்ட் நோட்ல வச்சா போதும் அப்படினா p of next not equal to null னு போட்டாலே போதும் so while p of next not equal to null again and again we are moving நம்ம p ய மூவ் பண்றோம் so p = p of next போட்டா p வந்து லாஸ்ட் பொசிஷன்ல வந்துரும் இப்போ கனெக்டிவிட்டி மேக் அவுட் பண்ண வேண்டியதா so கனெக்டிவிட்டி மேக் அவுட் பண்ணா என்னது p யோட நெக்ஸ்ட்ல n அ ஸ்டோர் பண்ணனும் so p arrow next = n அடுத்து n ஓட ப்ரீவியஸ்ல p அ ஸ்டோர் பண்ணனும் n arrow previous = p லாஸ்ட் நோட் வந்து நியூ நோட் அப்படிங்கிறதுனால n ஓட நெக்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கணும் so n arrow next = null so இதுதான் insertion at the end அடுத்து டெலீஷன் எப்படி பண்றது நெக்ஸ்ட் வீடியோ டியூட்டோரியல்ஸ்ல பார்க்கலாம் stay tuned to Eezytutorials like share and subscribe thank you